గజాననం భూతగణాదిశేవితం కపిత్తజం భూతపరక్షారపక్షితం ఉమాసుతం శోకవినాశకారణం నమామి విఘ్నేశ్వర పాదపంకజం. అగజానన పద్మార్గం గజాననం అహర్నిశం అనేకతంతం భక్తానాం ఏకతంతం ఉపాస్మహే. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இது நேரம் நல்ல நேரம் ராசிபலன் நிகழ்ச்சி. புதியுகம் வளர்ந்தக்கூடிய இந்த நிகழ்ச்சி ரொம்ப விசேஷமான நிகழ்ச்சி. என்ன பக்தி, அதே மாதிரி ஜோதிடம், தினபலன், நாளும் நாளுக்குண்டான சிறப்புகள், நம்ம வாழ்க்கையில் வெற்றி பெறுறதுக்குண்டான ஆன்மீக தகவல், இது போன்ற சுவாரஸ்யமான பல விஷயங்கள் அடங்கின இந்த நிகழ்ச்சி பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் இது ராசிபலம். நேரம் நல்ல நேரம் ராசிபலன் நிகழ்ச்சி. இன்னைக்கு பஞ்சாங்க குறிப்புகளில் நாளும் நாளுக்குண்டான சிறப்புகள் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். 25/2/2019 விளம்பி வருடம் மாசி மாதம் 13 திருநாள் திங்கக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் விசாகம். இன்றைய திதி சஷ்டி. காலை 11:36 வரை, பின்பு சப்தமி. சந்திராஷ்டம நட்சத்திரம் அஸ்வினி. நல்ல நேரம் காலை 6 முதல் 7 வரை. ராகு காலம் காலை 7:30 முதல் 9 வரை. யமகண்டம் காலை 10:30 முதல் 12 வரை. இன்னைக்கு யோகமான நாள், சித்த யோகம்னு சொல்லியிருக்கு. யோகம் மட்டும் சித்த யோகம் கிடையாது. நான் நேரத்தை இந்த விஷயத்தை பற்றி சொல்லியிருந்தேன். இன்னைக்கு விசாக சஷ்டி, குழந்தை வரம் தரக்கூடிய விசாக சஷ்டியான அற்புதமான நாள். இன்னைக்கு காலையில் 11 சொச்சம் வரைக்கும் சஷ்டி திதி இருக்கு. இன்னைக்கு நாள் பூரா விசாக நட்சத்திரம், முருகப்பெருமானுக்கு உகந்த 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 அற்புதமான நட்சத்திரம் இந்த நட்சத்திரம். அது மட்டும் இல்லாத சஷ்டி, ஆமாம், ஆறுமுக கடவுளுக்கு சஷ்டி விசேஷமான நாள்னு சொல்லுவேன். இன்னைக்கு முருகாலயங்களுக்கு போய் வழிபடுறது ரொம்ப விசேஷம். அதே சமயத்தில் குழந்தை வரம் எதிர்பார்த்தவாளுக்கு தெய்வாதீனமாக எம்பெருமானுடைய திரு அனுகிரகத்தோட குழந்தை வரம் கிடைக்கக்கூடிய அற்புதமான ஒரு திதி நட்சத்திரம் சேர்ந்தது. இந்த அன்னைக்கு வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய கோயிலுக்கு போ, முருகப்பெருமானுக்கு அர்ச்சனை பண்ணி, உங்கள் பேருக்கு அர்ச்சனை பண்ணி, சுவாமியுடைய பிரசாதங்கள் வாங்கி ஆத்மார்த்தமாக வேண்டிக்கிறது, இல்லைன்னா உங்களால் முடிஞ்ச ஒரு சிறப்பு அபிஷேகம் கொடுக்கறது, இது போன்ற விசேஷமான பலன்கள் கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள் இன்றைய தினம். இன்றைய தினத்துக்குண்டான சிறப்புகள் பற்றி நம்ம பார்த்தோம். அடுத்து உங்கள் ராசி நட்சத்திரத்துக்குண்டான பலன் பலன்களை எம்பெருமானுடைய அனுகிரகத்தில் பார்க்க போகிறோம். மேஷ ராசி அன்பர்களே, அஸ்வினி, பரணி, கிருத்திகி மூன்று நட்சத்திரங்களை கொண்ட உங்களுக்கு இந்த நட்சத்திரத்தில் பார்த்துட்டோம்னா, அஸ்வினி நட்சத்திரத்துக்காரன் இன்றைக்கி புதிய முயற்சிகள் ஏதேன்னு இருந்ததுன்னா ஒரு நாள் தள்ளி போடுறது விசேஷமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். மேலும் பரணி நட்சத்திரத்தில் இருக்கிறவாளுக்கு முன்னேற்றங்கள் உண்டு, நினைச்ச காரியம் நன்மையாக நடக்கும், ஒரு நல்ல செய்திகள் வந்து காத்துன்னு இருக்கு. இன்றைக்கி மத்தியானத்துக்கு மேலே நல்ல செய்திகள், 2:30 மேலே நல்ல செய்திகள். வேலை வாய்ப்பு எதிர்பார்த்தவாளுக்கு வேலை வாய்ப்பு. சில நேரம் நான் வெளியூர் போகக்கூடாதுன்னு நினைப்பா, வெளியூர் போடுவேல். அதே மாதிரி உங்களோட முடிவுகளை மாற்றிக்கொள்வு. அந்த ரொம்ப நாளாக இப்படி தான் இருக்கணும்னு நினச்சிட்டு இருப்பேன், அந்த முடிவை மாற்றி கொண்டு அதை செயல்பட்டு பார்ப்பேன், உங்களுக்கு வெற்றி ஆகிடும். அதுமாதிரி கிருத்திகை நட்சத்திரத்தில் இருக்கிறவாளுக்கு அமைதியான சூழ்நிலைகள் வரும். ஒரு அமைதியான இடத்துக்கு போவேல். நிதானமாக நீங்கள் மட்டும் உட்காந்து யோசித்து எதிர்காலத்தை பற்றி சிந்திக்கிறது, இது போன்ற ஒரு காலங்கள் இன்றைக்கி அமையக்கூடியதாக இருக்கும். நண்பர்களுடைய இடத்துக்கு போகிறது, சொந்த பந்தத்தோடைய இடத்துக்கு போகிறது, உங்கள் இடத்துக்கு சொந்த பந்தம் வர்றது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்குண்டான அற்புதமான நாள் இன்றைய தினம். மேஷ ராசி அன்பர்களுக்கு இந்த தினத்தில் செலவுகள் உண்டு. வரவுகள் இருக்கும்போது நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக ஹேண்டில் பண்ணுவீர். செலவு இருக்கும்போது ஐயோ செலவாயிட்டே இருக்கேங்கிற எண்ணங்கள் இருக்கும். திருப்பி வரவுகள் கூடி வர அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 8, நிறம் நீளம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகத்துவம் வாய்ந்த மகாலட்சுமி வழிபாடு. செல்வத்தை உயர்த்தும் அற்புத வழிபாடு. செலவை போக்கி நன்மையை பெருக்கும் வழிபாடு. ரிஷபராசி என்பர்களே, ஆர்வமாக இருந்து ஒவ்வொரு காரியத்தை எடுத்து பண்ணுவேன். வேலை கிடச்சிருச்சு அப்படின்னு சொன்னால் உங்களுடைய செயல்பாடுகளே மாறும். நீங்கள் சக்ஸஸ் பண்ணிட்டேன்னா உங்கள் செயல்பாடுகளே மாறும். ரொம்ப பணிவாக இருப்பேன், ரொம்ப பணிவாக இருக்கும்போது அவாட்டை ஏதாவது காரியம் ஆக போகிறதுன்னு அர்த்தம். ரொம்ப திடகாத்திரமாக இருப்பேன், நீங்கள் ஏதோ காரியத்தை சாதிச்சிட்டேன்னு அர்த்தம். ரெண்டும் இல்லாமல் மதியமாக இருந்துட்டு இருப்பேன், காரியம் ஆகலை சாதிக்கவும் போகிறேன், ரெண்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்னு அர்த்தம். அதனால் உங்களுடைய குணாதிசயத்தை பார்த்து என்ன நடந்தது என்ன நடக்கலைங்கிற விஷயத்தை ரொம்ப அழகாக தெரிஞ்சுக்கலாம். அதுமாதிரி ஃபுட் சம்பந்தமாக, சாப்பாடு சம்பந்தமாக, நேரத்துக்கு சாப்பிட்றது, நேரத்துக்கு தூங்குறது, நேரத்துக்கு செயல்படும் பொழுது உடல் ரீதியான ஆரோக்கியத்தில் முன்னேற்றங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும். குழந்தை வரம் எதிர்பார்த்தவாளுக்கு நன்மையான பலன்கள் உண்டு. வேலை வாய்ப்பு, இடமாற்றம், வெற்றியை தரக்கூடியதாக இருந்துட்டு இருக்கும். வேலை இல்லாதவா, வயதாயிட்டு எனக்கு வேலை கிடைக்கலையேன்னு வருத்தப்பட்டவாளுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். பெற்ற அம்மா அப்பாவை கூட மாட இருந்து அவளுக்கு மன திருப்தி பெற அவளை கூட மாட இருந்து பார்த்துக்கிறது ரொம்ப விசேஷமான பலன். பெரியவாளுடைய ஆசீர்வாதம் இருந்தாலே
எல்லாத்தையும் சாதிக்கக்கூடியதாக இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் குழந்தையை வழிபாடு பண்ணுறது ரொம்ப விசேஷம். இன்றைய தினத்தில் ரிஷபராசி என்பர்களுக்கு இரும்பு சம்பந்தமான ஒர்க் பண்ணிட்டுருக்கா, ஏர்போர்ட்டில் ஒர்க் பண்ணிட்டுருக்கவா, கவர்மெண்ட் ஆஃபீஸராக இருந்துருக்கிறவாளுக்கெல்லாம் அமோகமான பலன்கள், அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 7 நிறம் பல வர்ண நிறம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் நவக்கிரக வழிபாடு உன்னதமான பலன்களை தரும் அற்புத வழிபாடு ரிஷபராசி அன்பர்களுக்கு. மிதுன ராசி நேயர்களே, பொறுமையா இருந்து இருந்து ஒவ்வொரு காரியத்தை சாதிப்பில். படிக்கிற குழந்தைகள் பார்த்துட்டோம்னா விடாபடியா படிப்புலேயே கவனமா உட்கார்ந்துட்டு இருப்பா. அதே சமயத்தில் விளையாட்டுத் துறையில் இருந்தவாளுக்கு விளையாட்டுத் துறையில் ரொம்ப ஆர்வமாக ஜெயிச்சே தீரணும்னு எதிர்பார்த்துருப்பேன். தொழிலில் இருக்கிறவாளுக்கு போட்டி போட்டவா மத்தியில் நான் ஜெயிக்கணும், எனக்கிட்ட வைராக்கியத்தோடு செயல்படுவேன். நம்ம எக்ஸாமினேஷன், கவர்மெண்ட் எக்ஸாமினேஷனாக படிச்சுட்டு இருக்கிறவாளுக்குலாம் அமோகமான பலன். ஐஏஎஸ் ஐபிஎஸ் சம்மந்தமாக, சிவில் சர்வீஸ் சம்மந்தமாக படிக்கிறவா, டீச்சர்ஸ் ட்ரைனிங் படிச்சுட்டு இருக்கிறவா, அதே மாதிரி நீட் எக்ஸாமினேஷனுக்காக படிச்சுட்டு இருக்கிறவா, இவாளுக்கெல்லாம் அற்புதமான பலன்கள் உண்டு. பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கிறவாளுக்கு பிஸ்னஸ் க்ரோத் உண்டு, அற்புதமான கான்டாக்ட்ஸ் கிடைக்கும். இன்றைக்கி ஒரு பெரிய இடத்துல பேசக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கு நல்லதாக இருக்கும். முடிந்த அளவுக்கு உங்களுடைய விஷயத்தை நீங்கள் மேற்கொண்டு ரொம்ப அழகாக எடுத்துட்டு அதன் மூலமாக செயல்பட்டீங்கன்னா ரொம்ப அற்புதமான வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும். கலைத்திறர்களுக்காருக்கும் வெற்றிகள் உண்டு. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 4 நிறம் பிரவுன். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் துர்காம்பாள் வழிபாடு முயற்சிக்கேற்ற பலன்களை தரும் அற்புத வழிபாடு. கடகராசி என்பர்களே, நேர்மையாக ஒவ்வொரு காரியத்தை செயல்படுவேன், இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் செயல்படணும், இதுதான் லைஃபு, கெட்ட வழிகளுக்கு போகக்கூடாது, கெட்டது யாராவது சொன்னால் செய்யப்படாது, இதுதான் செய்யணும், இந்த கெட்ட வழிகளுக்கு போனால் இனிமேல் நான் இப்படி இருக்க போகிறதில்லை, இனிமேல் திருந்தி சரியாக இருக்க போகிறேன், இந்த மாதிரி பல்வேறு விஷயங்களுக்காக செயல்படுவேன். தெரியாத தப்பை செஞ்சுட்டு இருக்கிறவளுக்கு அதற்குண்டான தீர்வுகள் காண்டு தெய்வாதீனமாக எல்லா விஷயங்களும் இனிமேல் நன்மையாக நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். செய்யாத தப்புக்கு தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்கவாளுக்கு அதுலேருந்து விடுபடுறதுக்குண்டான வாய்ப்புகளும் நிறையா இருந்துட்டு இருக்கு. வழக்குகளில் வெற்றி பெறுவேன். வீடு இடம் பொருள் சார்ந்திருந்த சகோதர சகோதரிகள் கூட இருந்த பிரச்சனைகள் பேச்சுவார்த்தையில் தீரக்கூடியதாக இருக்குது. யார் நம்ம சகோதரி தானே, அவகிட்ட உட்காந்து பேசினா எல்லாமே தீர்ந்துடும், நம்ம ஏன் இப்படி சண்டை போடுறோம், சரி அவளுக்குன்னு விட்டு கொடுப்போமே அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் தோணும். இப்போ இடையில ஒருத்தர் ஜாதகம் பார்க்க வரும்போது கூட சொல்லியிருந்தா, சார் எங்கள் அப்பா அம்மா வந்து எங்கிட்ட வீடே கொடுக்கறது கிடையாது சார், ரொம்ப ரொம்ப கட்டுப்பாடாக இருந்துட்டு இருக்கா, ரொம்ப மன எனக்கே கஷ்டமாக இருந்துட்டுருக்கு, என்ன மதிக்கிறது இல்லை, நான் அவர்கிட்ட சொல்லி கொடுத்த ஒரே வார்த்தை, சார் பெற்ற அம்மா அப்பாவை வச்சு நீங்கள் சொத்து கூட அவங்கள கம்பேர் பண்ணவே பண்ணாதீங்க. ஏன் கம்பேர் பண்ண வேண்டாம் அப்படின்னா, இது பாசம் இது சொத்து, அவங்க கண்டிப்பாக கொடுப்பாங்க. ஒருத்தவங்ககிட்ட நீங்கள் போய் பார்க்குறீங்க, கடவுளே அப்படி தான் வேண்டோம், ஒருத்தவங்ககிட்ட நீங்கள் போய் பார்க்குறீங்க காரணத்துக்காக அவங்ககிட்ட போய் பார்க்குறீங்க, அது சரி அது மற்றவங்க, ஆனால் பெற்றவங்ககிட்ட அப்படியே பழகிறது சொத்துக்காகவா அவங்ககிட்ட பாசத்தை காமிப்பேன் கிடையவே கிடையாது. அன்பாக பேசி பாருங்கள், அவங்களே உங்களுக்கு எல்லாத்தையுமே தருவாங்கன்னு சொன்னேன். அந்த மாதிரி இந்த அன்பா செயல்பட்டேன்னா போதும், உங்களுக்கு பூர்வீக சொத்து தானாகவே கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும். கடகராசி என்பர்களுக்கு முயற்சி கேட்ட பலன் வெளிநாட்டு பிரயாணம் வெற்றியை தரும். மேலும் விசா சம்பந்தமான பிரச்சனைகள்லாம் அமோகமாக மாறி உங்களுக்கு ஒரு நல்ல செய்திகள் உண்டு. இன்றைய தினத்தில் உடல் ரீதியான ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 2 நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடு வெற்றி தரும் அற்புத வழிபாடு. சிம்மராசி நேயர்களே, லைஃப்பில் செட்டில் ஆகணும், நான் வந்து ஜோராக வரணும், அமோகமாக வரணும், பிறர் மத்தியில் பெருமைப்படுறவர்களுக்கு இருக்கணும், அந்த வைராகியத்தோடு செயல்படுவேன். ஆனால் எக்ஸிக்யூஷனில் ஐடியா மட்டும்தான் இருக்குது, எக்ஸிக்யூஷன் செயல்பட்டேன்னா நிச்சயம் வெற்றி பெறத்துக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. உங்களுக்குண்டால் இருக்கக்கூடிய அந்த முன்னேறணுங்கிற விஷயத்துக்கு அதற்குண்டான டயத்தை ஒதுக்கி ஹார்ட் ஒர்க்கோட ஸ்மார்ட் ஒர்க் எடுத்து பண்ணிங்கன்னா போதும், சக்ஸஸ்ஃபுல் நிச்சயம் காத்துன்னு இருக்கக்கூடியதாக இருக்கும். இப்போ தான் ஓரளவுக்கு சேமித்து வைக்கக்கூடியதாக இருந்துருக்கு. இந்த சேமிப்பில் மேலும் 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 பெருகிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. ஒரு விஷயத்தை சாதிச்சிட்டேன், ஒரு விஷயத்தை நான் பண்ணிட்டேன் அப்படிங்கிறதோட பெருமையோடு நிற்காமல் மேலும் முயற்சிகள் பண்ணலைன்னா அடுத்தடுத்த பிரயாணங்களில் உங்களுக்கு வெற்றிகள் காத்துன்னு இருக்கக்கூடியதாக இருந்துருக்கு. அரசியலில் இருக்கிறவாளுக்கு நல்ல முன்னேற்றம், மீடியா சார்ந்த துறையில் இருக்கிறவாளுக்கு வெற்றிகள் இருக்கும், நடிப்பு சார்ந்த துறைகளில் இருக்கிறவாளுக்கு அமோகமான பலன்கள் உண்டு. ரொம்ப கஷ்டப்பட்டு என்னுடைய பேர் புகழ் அந்தஸ்து வாங்கி இன்றைக்கி ஒரு கம்பெனியில் பெரிய ஹெட்டாக இருந்துருக்கேன்னு இருக்கிறவாளுக்கு மேலும் புதிய இடத்துல புதிய வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும். அதிர்ஷ்டம் நம்புறவாளுக்கு அதிர்ஷ்டங்கள் உண்டு. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் 6 நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஹயக்ரீவர் வழிபாடு தட்சிணாமூர்த்தி சுவாமி வழிபாடு சிம்மராசி என்பவர்களுக்கு அற்புதமான வழிபாடு. கன்னிராசி நேயர்களே, ஒரு காரியம் நடந்துருது அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு மன திருப்தி நிறையா இருக்கும், காரியம் நடக்கலை கவலைகள் இருக்கும். இன்றைக்கி சின்ன சின்ன கவலைகள், பாஸ்ட் ப்ரெசன்ட் ஃப்யூச்சர், இந்த பாஸ்ட்டை பற்றி ரொம்ப திங்க் பண்ணாலே குழப்பம் வந்துடும், உங்களுக்கு தெரியும் மன ரீதியான பிரச்சனைகள் கூட வந்துடும். ஃப்யூச்சரை பற்றி அதீதமாக திங்க் பண்ண ஆரம்பித்தோம்னா நம்ம பாதி மனப்பிரச்சனையில் தான் இருந்துருப்போம். அதனால் ப்ரெசண்ட்டில் இருக்கிறத பழகி வைப்போமே, அந்த ப்ரெசண்ட்டில் இருக்கக்கூடிய விஷயத்தை எடுத்து கேர் பண்ணி செயல்பட்டலைன்னா போதும். சின்ன 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 விஷயங்கள் எடுத்து இன்றைக்கி பண்ணுவோம். நிறையா பேர் நான் பார்த்துருக்கேன், ரியல் எஸ்டேட் பண்ணிட்டு இருக்கிறவா, பண சம்பந்தமான டீலிங் பண்ணிட்டு இருக்கவங்களாம் பார்த்துட்டுன்னா
இன்னைக்கு இவ்வளோ கோடி வருது, இவ்வளோ விஷயங்கள் வருது அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்புலேயே இருந்துருப்பா. எப்பவுமே ஒன்று வச்சுக்கோங்க, காரியம் நடந்து கைக்கு காசு வந்தால் தான் அது உறுதி அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை எடுத்துக்கோங்க. அதன் மேலே ரொம்ப பற்றுதல் வைக்காதீங்க. அப்படி பற்றுதல் வைக்கும் பொழுது சில விதமான கவலைகள் அப்படிங்கிறது நமக்குள்ளே இருந்துட்டு இருக்கும். அதனால் எது சாதிக்கிறோமோ, இன்னைக்கு இது சம்பாதிச்சாச்சு, இன்னைக்கு இறைவன் எனக்கு இதுதான் படி எடுத்திருக்காரு, மேலும் நாளைக்கு எனக்கு நிறையா வரணும், அதுக்கு மகாலட்சுமியை பிரார்த்தனை பண்ணிப்போன்னு இருந்தேனா போதும், நிச்சயம் வெற்றி பெறத்துக்குள்ளான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. கன்னிராசி என்பவர் ஐடியில் ஒர்க் பண்ணுறவங்க, கம்ப்யூட்டர் சம்மந்தமான துறையில் இருக்கிறவா, கிராஃபிக் டிசைனராக இருந்துட்டு இருக்கிறவங்க, அதே சமயத்தில் சினிமா துறையில் எடிட்டிங் சம்மந்தமான துறைகளில் இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் நன்மையான பயன்கள் உண்டு, இன்றைக்கி வருமானங்கள் உண்டு, இடமாற்றங்கள் உண்டு, சிறு சிறு பிரயாணங்கள் வெற்றியை தரக்கூடியதாக இருந்துட்டுருக்கும். வேலை பழு ஜாஸ்தியாக இருக்கும், அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 3 நிறம் மஞ்சள். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குரு வழிபாடு, நவக்கிரக வழிபாடு வெற்றி தரும் அற்புத வழிபாடு கன்னிராசி அன்பர்களுக்கு. துளாராசி அன்பர்களே, இன்னைக்கு சோர்வாக இருக்கக்கூடியதாக இருந்துருக்கும், ஆனால் சோர்வுகளை தவிர்த்துக்கும். இப்போ தான் நீங்கள் ஓட வேண்டிய நேரம், செயல்பட வேண்டிய நேரம், படிக்க வேண்டிய நேரம், வேலைக்கு போக வேண்டிய நேரம், தொழில் பண்ண வேண்டிய நேரம், குடும்பத்தை அடுத்த நிலைக்கு கொண்டு வர வேண்டிய நேரம், கௌரவமான நிலைகளுக்கு கொண்டு வர வேண்டிய நேரம். இது அத்தனையும் மனசில் சிந்திச்சுண்டு சோர்வை ஒரு பக்கம் எடுத்து வச்சு செயல்பட்டேன்னா நிச்சயம் வெற்றி பெறும். ஆனால் உடம்பு உபாதை இருக்குது, உடம்பு படுத்தலை, எனக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு இருக்கும்போது நிச்சயம் நீங்கள் ரெஸ்ட் எடுத்து தான் வேலை செய்யணும். துளாராசி என்பவர்களுக்கு அமோகமான பலன்கள் காத்துருக்கக்கூடியதாக இருக்குது. நீங்கள் எண்ணிய விஷயங்கள், கனவுகள் பலிதமாகக்கூடியதாக இருக்கும், நல்வனவுகள் பலிதமாகக்கூடியதாக இருக்கும். ஏதேனும் உங்களுக்குள்ளே ஒரு இன்ட்யூஷன் தோணுது அப்படின்னு சொன்னாலே இறைவனாக பார்த்து கொடுக்கப்பட்டது தான் துலாம். துலாம் பார்த்துட்டேல அப்படின்னு சொன்னால் தராசுன்னு சொல்லுவாள். இந்த தராசிலேயே நிறைய ஒருத்தரை பார்த்த உடனே இடபோடக்கூடிய மனோபக்குவங்கள் உங்களுக்கு இயற்கையாகவே இறைவன் கொடுத்துட்டார். ஆக ஒருத்தரை பார்த்து நல்லவான்னு தோணுதா, அவகிட்ட எல்லா விஷயத்தையும் ஷேர் பண்ணிக்கலாம், அதாவது குறிப்பிட்ட விஷயத்தை. அவள் சரியில்லைன்னு தோணுதா, முடிஞ்ச வரைக்கும் ஷேர் பண்ணாதீங்க, வேணால் டெஸ்ட் பண்ணி பாருங்கள், திருப்பி உங்களுக்கே உங்களுடைய மனதுடைய சக்தி என்பது தெரிஞ்சிடும். வீடு மாறணும், இடம் மாறணும், இந்த மாதிரி தொழில் மாற்றம் பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கிறவளுக்கு அமோகமான பலன்கள் காத்துட்டுருக்கு. முருகப்பெருமானுடைய அனுகிரகத்தில் நிறைய வெற்றி பெறத்துக்குள்ளான வாய்ப்புகளும் உண்டு. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 9 நிறம் ராமர் பச்சை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஸ்ரீரங்கநாதர் வழிபாடு, ஹயக்ரீவர் வழிபாடு வெற்றி தரும் அற்புத வழிபாடு துளாராசி அன்பர்களே. விருச்சிகராசி அன்பர்களே, ரொம்ப நாள் பேசாதவா இந்த தினத்தில் பேசக்கூடிய நாளாக இருக்கும், நன்மை பயக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருந்துன்னு இருக்கும். எதிரியாக இருந்து நம்மக்கிட்ட ஏதாவது பணத்தையோ பொருளையோ எடுத்துன்னு போனோம், சொந்தக்கார தான், தெரிஞ்சவா தான், திருப்பி உங்கள்கிட்ட வந்து மன்னிச்சு நான் நல்லா இனிமேல் அப்படி பண்ண மாட்டேன் அப்படிங்கிறத பேசி திருப்பியும் சேர்த்துக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருக்குது. திருப்பியும் கொஞ்சம் நாள் கழித்து மாறுவார், ஆனால் அதுக்கு ரொம்ப வழிகாட்டுதல் நீங்கள் இருக்கக்கூடாது. எல்லா விஷயங்களும் ஓப்பனாக இருக்கிறத தவிர்த்துக்கிறது நல்லது. பிஸ்னஸ் சீக்ரெட்லாம் இருந்தது அப்படின்னு சொன்னால் முடிஞ்ச அளவுக்கு மறைச்சிக்கிறது நல்லது. கிளாஸஸ் எடுத்துகிட்டு இருக்கவா, டியூஷன் சென்டர் எடுத்துகிட்டு இருக்கவா, அதுமாதிரி கம்ப்யூட்டர் சம்மந்தமான கிளாஸ் எடுத்துக்கவா, ஐஎல்ஸ் கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கவங்க, அதே மாதிரி லாங்குவேஜ் கிளாஸஸ் எடுத்துருவாங்க, டெய்லரிங் கிளாஸ் எடுத்துருவாங்க, ஃபேஷன் டிசைனிங் பண்ணிட்டு இருக்காங்க, காலேஜ் வச்சு நடத்திட்டு இருக்கிறவங்க, ஸ்கூல் வச்சு நடத்திட்டு இருக்கிறவங்களுக்குலாம் புதிய புதிய யோசனை, நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. எதிர்பார்த்த காரியம் வெற்றி அமையறதுக்குண்டான வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்தில் விருச்சிகராசி என்பவர்களுக்கு அரசியல் ரீதியாக இருக்கிறவர்களுக்கு பார்க்கக்கூடிய தொலைநோக்கு பார்வை வெற்றி அடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பெண்களுக்கு நல்ல முன்னேற்றம், படிச்சுட்டு இருக்கிறவர்களுக்கு வெற்றிகள் உண்டு. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 4 நிறம் ரோன். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் துர்காம்பாள் வழிபாடு வெற்றி தரும் அற்புத வழிபாடு. தனுராசி என்பவர்களே, பெயர் புகழ் அந்தஸ்து கூடக்கூடிய அற்புதமான நாள். பெயர் புகழ் அந்தஸ்து அப்படின்னு சொன்னால் உழைப்பு, உழைப்பு கேற்ற ஊதியங்கள், ரெகக்னேஷன், நல்ல முன்னேற்றம் உண்டு, ஒரு சிந்தனை வெற்றி அடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. மாணவராக இருந்துட்டு இருக்கிறவா ரீசர்ச் பண்ணி காலேஜுக்கே பெருமை சேர்க்கறதுக்குண்டானதாக இருந்துட்டு இருக்கும். தமிழ்நாடு அளவில் இருந்துட்டு இருக்கிறவா, அது மாதிரி ஸ்டேட் அளவில் இருந்துட்டு இருக்கிறவா, நேஷனலைஸ் போகிறதுக்குண்டான வாய்ப்புகள், அது விளையாட்டு பகுதியாக இருந்தாலும் சரி, பேச்சு போட்டியாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் பெருமைப்படுத்துறதுக்கு இப்போக்குண்டான முயற்சிகள் உண்டு. உங்களுடைய பெருமை வெற்றி பெறத்துக்குண்டான வாய்ப்புகள் தேடி வரும். ஒரு கான்டெஸ்ட்டில் கலந்து கொள்ளவா, வெற்றி பெறத்துக்குண்டான சூழ்நிலைகள் நிறையா இருந்துட்டு இருக்கு. உங்களுடைய செயல்பாடுகள் மட்டும் இருந்தால் போதும், அதீதமான முன்னேற்றங்கள் உண்டு. கணவன் மனைவிக்கிடையே ஏற்பட்ட பிரச்சனையில் மூணாவது மனுஷால உள்ள நுழைக்கிறத தவிர்த்துக்கிறது நல்லது. யாராவது சொல்லக்கூடிய ஐடியா உங்களுக்கு பெருசாக இருக்காது. உங்கள் மனம்தான் உங்களுக்கு ஒரு பெரிய பெரிய ஒரு உந்துதல் சக்தி. உங்கள் மனம்தான் உங்களுக்கு ஒரு பெரிய குரு. குரு அளவுக்கு இருக்கிறவா பார்த்துட்டேன்னா அவன் வாழ்க்கையில் பல அனுபவங்களை பெற்றவாளாக இருந்துருவான். அனுபவம் இல்லாத மக்கள்கிட்ட போய் நீங்கள் சில கருத்துக்களை கேட்டல் அப்படின்னு சொன்னால் அவங்க தப்பாக தான் உங்களுக்கு கைடன் பண்ணுவா. அதனால் தனுராசி என்பவர்கள் யார்கிட்ட எதை பேசுறது, என்ன விஷயங்களை மட்டும் மனசில் நினைச்சிட்டு செயல்பட்டல வெற்றிகள் உண்டு. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 3 நிறம் அஞ்சு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் விநாயகர் வழிபாடு வெற்றி தரும் அற்புத வழிபாடு. மகரராசி என்பர்களே, நன்மை பயக்கக்கூடிய அற்புதமான நாள். ஆரோக்கியத்தை மேன்மை பார்த்துக்கிறது நல்லது. நல்ல முயற்சிகள் வெற்றியை தரும். நல்ல நண்பர்களை பார்க்கக்கூடியதாக இருக்கும். நேற்று பார்த்த ஒரு நபர், புதிய நபரை இன்றைய தினத்தில் பேசி அவகிட்ட
சில கான்ட்ராக்ட் பேசி சில முயற்சிகள் பண்ணி தொழில் ரீதியாக வெற்றி அடையிறதுக்குண்டான வாய்ப்புகள்லாம் இருந்துருக்கும். சொந்த பந்தங்கள் உங்களுக்கு பெரும் உதவி செய்யறதுக்குண்டான நாளாக இன்றைய தினம் உண்டு. ஒரு தெரியாத நபர்கள் மூலமாக கூட ஒரு சிறு துரும்பும் பல்குத்த உதவுங்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு உதவி செய்யக்கூடியதாக இருக்கும். பார்க்குற வாழ்க்கைக்கு ஒரு மகிழ்ச்சிகரமான தினமாக இருக்கும். வேறு ஒன்றும் இல்லை, உங்கள் மனதனுடைய பிரதிபலிப்பு வெளியில் தெரியக்கூடியதாக இருக்கும். சில நேரம் உடல் ரீதியான உபாதைகள் இருந்தாலும் அதை கவனிக்காத செயல்படுவேல் வெற்றி பெறத்துக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருந்துருக்கு. உங்கள் மூலமாக பல பேர் பணம் புகழ் அந்தஸ்து அடையக்கூடியதாக இருந்துருப்பாள். அதேமாதிரி மகராசி அன்பர்களுக்கு பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் எடுக்கக்கூடிய முடிவு பிறருக்கு அது ஒரு கேளிக்கையாக இருந்துருக்கும். ஆனால் உங்களுக்குள்ளே நீங்கள் ரொம்ப தெளிவாக இருக்கக்கூடியதாக இருந்துருப்பேல். தியானம், யோகா, மேலும் டான்ஸ் சம்பந்தமாக, பாட்டு சம்பந்தமாக, சங்கீதம் சம்பந்தமாக நிறைய தெய்வீக சம்பந்தமான விஷயங்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். மகராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 4 நிரம்புறோம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகிஷாசுர மர்த்தினி அம்பாள் வழிபாடு வெற்றி தரும் அற்புத வழிபாடு. கும்பராசி அன்பர்களே, மன உறுதியோட ஒவ்வொரு காரியத்தையும் செயல்படுங்கள். உங்களுடைய உறுதி, உங்களுடைய பேச்சு, உங்களுடைய செயல்பாடு பெரிய 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 மனிதர்களுடைய வாய்ப்புகள் காற்றுள்ள போதே தூற்றிக்கொள். இப்போ இருக்கக்கூடிய காலத்தை பயன்படுத்திட்டா நிச்சயம் வெற்றி பெறத்துக்குண்டான வாய்ப்புகள். புதிய வாகனம் வாங்கிறது, வாகனத்தை பற்றி பேசுறது, வாகனத்தை பற்றி சிந்திக்கிறது, இடத்தை பற்றி பேசுறது, பணத்தை பற்றி பேசுறது, பொருளாதாரத்தை பற்றி பேசுறது, அது மாதிரி கூட்டு சேர்ந்து ஒரு காரியத்தை சக்சஸ் பண்ணுறது, டீம் ஒர்க் வில் வின் த ரேஸ்ன்னு சொல்லுவோம், அந்த மாதிரி டீம் ஒர்க் போட்டு ஒரு காரியத்தை பண்ணுறது, இது போன்ற விஷயங்கள்லாம் கும்பராசி என்பவர்களுக்கு அமோகமான பலன். ஐடியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவா ஒரு மீட்டிங் அட்டன் பண்ணி இனிமேல் நம்ம இப்படி தான் பண்ணணும், இப்படி தான் செயல்படணும், நம்மளுடைய ரோல் இதுதான் அப்படின்னு செயல்படுவேன். இந்த மாதிரி அற்புதமான வாய்ப்புகள் தேடி காத்து வரக்கூடியதாக இருந்துருக்கும். நீங்கள் வெற்றி பெற்றே தீருவீர்கள். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 1 நிறமாறஞ்சு வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு மகத்துவமான வழிபாடு. மீனராசி அன்பர்களே, ஆக்கப்பூர்வமாக ஒவ்வொரு காரியத்தையும் எடுத்து செயல்படுவேல் உங்களுடைய வெற்றி இன்றைய தினத்தில் இருந்து. மத்தியானத்துக்கு மேலே நல்ல செய்திகள் உண்டு. சில நேரங்கள் குடும்பத்தில் இருக்கிறவாளே எதிர்மறையாக உங்களுடைய செயல்பாடுகள் இருக்கும், கவலையப்படாதீங்க. உங்கள் மனசில் என்ன தோன்றது அது செயல்படுது. வெளிநாடு பிரயாணம், வெளியூர் பிரயாணத்தை தொடர்ந்து செய்கிறதன் மூலமாக அற்புதமான பலன்கள் காத்துருக்கு. திருமணம் எதிர்பார்த்தவாளுக்கு நல் பலன்களும், குழந்தை வரம் எதிர்பார்த்தவாளுக்கு தெய்வாதீனமும் அற்புதமான வாய்ப்புகள் உண்டு. சில நேரங்கள் வண்டி வாகனத்தில் போகும்போது கவனம் என்பது தேவை. எங்கேயோ ஞாபகம் வச்சுன்னு வண்டி ஓடுறது, எங்கேயோ ஞாபகம் வச்சுட்டு சில பொருட்களை மறந்து வச்சு திருப்பி போய் எடுக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கால தாமதமாகறதுக்குண்டானதாக இருந்துருக்கும். அதனால் கால தாமதம் இல்லாத ஒவ்வொரு காரியத்தையும் செயல்படுத்துறது நன்மையான பலன்களை தரக்கூடியதாக இருக்கும். மீன ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 7 நிறம் பல வர்ண நிறம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகத்துவம் வாய்ந்த நவக்கிரக வழிபாடு வெற்றி தரும் அற்புத வழிபாடு. 12 ராசிகள் 27 நட்சத்திரத்துக்குண்டான பலாபலன்கள் பார்த்தோம். அடுத்தது ஆன்மீக தகவல். இன்னைக்கு ஆன்மீக தகவலில் அதாவது எதிரியை கூடிய நண்பராக்கக்கூடிய ஒரு அற்புதமான சூக்ஷமங்கள்லாம் நம்ம சித்தர்கள் ரிஷிகள்லாம் சொல்லி கொடுத்துரு. மனோ சக்திக்கு இருக்கக்கூடிய சக்தி உலகத்தில் பெரும் சக்தின்னு சொல்லுவாங்க. இந்த மனதை கொண்டு எதையும் ஆள முடியும். ஆமாம், மைண்டுக்கு அந்த அளவுக்கு பவர் இருக்குது. ஒரு ராஜா என்ன பண்ணியிருக்கார், ஒரு பெரிய தீவுக்கு போயிருக்கார். அந்த தீவுக்கு போன உடனே பார்த்துட்டீங்கன்னு சொன்னால் அந்த தீவில் எல்லாரும் வரவேற்றாங்க. ஆஹா, நம்ம ராஜா, நம்ம ராஜா, நம்ம ராஜான்னு சொல்லி எல்லாரும் வரவேற்றிருக்காங்க. அந்த தீவில் வந்து எல்லாரும் அவரை போற்றி அவருக்கு தேவையான உணவுகள்லாம் கொடுத்துருக்காங்க. அப்படி கொடுத்ததுக்கப்புறம் சொன்னார், இவர் இன்னும் உங்களை பற்றி தெரிஞ்சுக்கணும் ஆசையாக இருக்குது, இன்னும் உங்களை நீங்களாம் பார்த்துட்டீங்கன்னா இந்த தீவில் காட்டுவாசிகளாக இருந்துருக்கீங்க, இன்னும் உங்களோட தெரிஞ்சவங்க சொந்தக்காரங்களாம் இன்னும் இருக்காங்களான்னு கேட்டோன்னே அவர் சொல்லியிருக்கார், இதிலிருந்து ஒரு இத்தனை மைல் கடந்து நீங்கள் போனீங்கன்னா எங்களுடைய சொந்தக்காரங்களாக இருக்காங்க, இன்னும் உங்களுக்கு பல விஷயங்கள் சொல்லுவாங்கன்னு சொல்லியிருக்காரு. இவர் விடை பெற்றுட்டு போகிறாரு. 5 நாள் 6 நாள் பிரயாணம் பண்ணி 7 நாள் பிரயாணம் பண்ணி போகிறாரு. போகும்போது பார்த்துட்டேன்னா டக்குன்னு அந்த இடத்துல பெரும் வரவேற்பு இருக்குது இந்த ராஜாவுக்கு. அவருக்கே ஒரு ஆச்சரியம் இருக்குது, என்னடா அது, நம்ம பெருசளவுக்கு வரவேற்கிறாங்களே, இங்கே என்ன இருக்குது, எப்படி உங்களுக்கு தெரிஞ்சுது? அப்போ அவர் கேட்குறாரு, ஏன் உங்கள் சொந்தக்காரர் ஏதாவது புறா மூலமாக தெரிவித்தாங்களா? இல்லை. உங்கள் எப்படி உங்களுக்கு தெரிஞ்சுது, யாராவது வந்து உங்ககிட்ட நான் வரேன்னு சொன்னாங்களா? இல்லை. அப்போ எப்படி தெரிஞ்சது அப்படின்னு சொன்னாங்க, வேறு ஒன்றும் இல்லை, நாங்களாம் இயற்கை கூட சேர்ந்து வாழ்ந்துட்டுருக்குறோம், நாங்கள் காட்டு மனிதர்கள், எங்களுக்குள்ள மன ரீதியான ஒரு தொடர்பு அப்படிங்கிறது இருக்குது. அந்த எண்ணங்கள் அவங்க அங்கேருந்து செலுத்துகிறாங்க, அதை நீங்கள் அப்படியே அப்சர்வ் பண்ணுவோம், அதை பற்றி நாங்கள் எடுத்து பண்ணுவோம், கரெக்டாக நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னு சொன்னோம். அப்போ தான் அவருக்கு வந்து மனதுடைய தெளிவுகளும் மனதுக்குண்டான சக்தியை பற்றி தெரிஞ்சது. ஆமாம், மனதுக்குண்டான சக்தி அப்படின்னு பார்த்துட்டேன்னா இன்னொருத்தரை கவரக்கூடிய தன்மை அப்படிங்கிறது மனது இருக்குது. இது மனோவசியம் அப்படின்னு சொல்லுவாள். அதே சமயத்தில் நம்ம ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணுறோம், அந்த இன்டர்வியூவில் போய் சக்ஸஸ் பண்ணணும். ஒரு கணவன் மனைவி இருந்துருக்கா, இவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ள மன ஒற்றுமை வேணும். நண்பர்கள் இருக்கா, ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் வேணும். அதே சமயத்தில் நம்ம ஒரு 10 மக்களுக்கு ஒரு நல்லது பண்ணுறோம், அந்த மன திடம் மனசக்தி நமக்கு இருந்துருக்கணும்.
ஆக இது அத்தனைக்கும் மனது தான் காரணம். இந்த மனதை வலுப்படுத்துறதுக்கும் அந்த மனதை வைத்து பிற விஷயங்களை கவர்றதுக்கும் உண்டான அற்புதமான ஒரு மந்திரம் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த மந்திரம் ரொம்ப விசேஷமான மந்திரம். மனோசக்தியை கொண்டு ஒரு விஷயத்தை ஜெயிப்பதற்குண்டான ஒரு சக்தியான மந்திரம் இந்த மந்திரம். ஓம் ஹாகினி மனோஹாரிணி. இந்த மந்திரத்தை தொடர்ந்து ஜபிச்சுட்டே இருங்க. விடிய கார்த்தால எப்பவுமே நான் சொல்கிறது 5 மணிக்கு மேலே தான் நான் சொல்லுவேன். அதற்கு முன்பகுதியில் இருக்கக்கூடிய முடிஞ்ச அளவுக்கு பார்த்துட்டுனா ஒரு 3-5 அந்த 3 மணிலேருந்து 5 மணிக்குள்ளே இந்த மந்திரத்தை ஜபிக்கிறது ரொம்ப விசேஷம். இந்த மந்திரத்தை ஜபிக்கிறது ரொம்ப அதீதமான பலன்களை கொடுக்கும். 3 மணிலேருந்து 5 மணிக்குள்ளே ஜெயிப்பிக்கிறது ரொம்ப விசேஷமாக இருந்துருக்கும். அது மட்டும் இல்லாத பார்த்துட்டேன்னா இரவு நேரத்தில் கரெக்டாக பார்த்துட்டுனா ஒரு 9 மணி 9-10 மணி போல் இந்த மந்திரத்தை உட்காந்து நல்ல கண்ணை மூடிட்டு தூங்குறதுக்கு முன்னாடி ஜபிக்கிறது ரொம்ப விசேஷம். 20,000 தடவை இந்த மந்திரத்தை உச்சரிக்கும் பொழுது இது ஒரு பலன்களை கொடுக்கும். அதே மந்திரம் 50,000 தடவை மாறிச்சுன்னா இன்னொரு பலன்களை கொடுக்கும். அதே உங்களுக்கு லட்சக்கணக்கான உரு ஏத்தம் பொழுது இது அதீதமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். அதீதமான வெற்றிகள் கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். நீங்கள் என்ன நினைச்சாலும் நடக்கும். அந்த நினைக்கிறது மட்டும் கிடையாது, ஒருத்தர் நினைக்கீங்க அவங்க கால் பண்ணுவாங்க, ஒருத்தர் நினைப்பீங்க அது அவங்களுக்கு புரிதல் இருக்கும். இந்த மந்திரத்துக்கு அவ்வளோ மகத்துவங்கள் உண்டு. இது அந்த காலத்தில் ரிஷிகள்லாம் செயல்படுத்தின ஒரு அற்புதமான வழிமுறைகள்னு சொல்லுவாள். எதையுமே ப்ராக்டிஸ் பண்ணால் தானே அது சக்ஸஸ் ஆகும். ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள், ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கும். முழுமையான எண்ணங்களோட இந்த மந்திரத்தை மனதுக்குள்ளே ஜபிக்க தியானம் செய்ய வேலையில் வெற்றி, தொழிலில் வெற்றி, குடும்பத்தில் வெற்றி போன்ற பல்வேறு விஷயங்களில் இந்த மந்திரங்கள் உங்களுக்கு துணையாக நிற்கும்னு சொல்லி இன்றைக்கி நம்ம பார்த்தது ஒரு அற்புதமான மந்திரத்தை பார்த்தோம். இந்த மந்திரம் வெறும் மந்திரம் மட்டும் கிடையாது, அதற்குண்டான சக்தி அதீதம்னு சொல்லி நிகழ்ச்சியை பார்த்துட்டுருக்கக்கூடிய ஒவ்வொரு நேருக்கும் எம்பெருமான் முருகப்பெருமானுடைய பூர்ணமான அனுகிரகத்தோட பூர்ணமிதம் பூர்ணமதம் பூர்ணாத் பூர்ணமதஸ்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே வேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கு அரஹரோகரா. மீண்டும் நாளை காலை ராசிபலன் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜோதிஷாச்சாரியார் மகேஷே. நன்றி, வணக்கம்.